என்ன சார் அவங்க என்னன்னா எங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க என்னன்னா திமுக ஆட்சியிலிருந்தே பதற்றம் தாங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா பொறுத்திருங்க எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சார் பண்றது நீங்க சொல்லுங்க சார். நான் ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஸ்கூப் நியூஸ் தரட்டுமா? தாராளமா கொடுங்க சார், ஐ எம் வெயிட்டிங். திருச்சியில் நடைபெற்ற இன்று நடைபெற்ற மோதல் திமுக கட்சியினரிடம் ஏற்பட்ட மோதல் காரணமாக திருச்சி பிள்ளையார் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது, அல்லது திருச்சி காவல்துறையினர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இதுதான் நாளைக்கு செய்தி. ஏன் இப்படி கேட்குறீங்களா? எனக்கு நான் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. அது கடந்த காலத்தில் அண்ணாமலை வந்து வட மாநிலத்தவருக்கு எதிராக திமுக தலைவர்கள் என்ன பேசினாங்கன்னு அவங்க பேசினதை சொன்னதுக்காக அண்ணாமலை மேலே பதிவுப்பட்டாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க. எடப்பாடியார் பஸ்ஸில் போகிறார், ஏர்போர்ட்டில் ஏர்கிராஃப்டிலேருந்து இறங்கி அந்த விமான நிலையத்துக்கு போகும்போது அந்த பஸ்ஸில் எவரோ யாரோ ஒருத்தர் எடப்பாடிக்கு எதிராக குரல் எழுப்புகிறான். அது கூட பொறுமையாக சரி இருப்பா சும்மா இருப்பா அப்படிங்கிறார். அவர் அதை இக்னோர் பண்ணுறாரு. அந்த சூழலில் யாரோ ஒரு எடப்பாடிக்கு ஆதரவாளரும் யாரோ ஒருத்தர் தடுக்கிறாங்க, அவ்வளோதான். எடப்பாடி மேலே வழக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது வந்து திருச்சி சிவா கோஷிக்கும் கேஎன்ஏர் கோஷிக்கும் ரகலை அடிதடி கலாட்டா காவல்துறையில் அடிக்கிறாங்க, காவல்துறையில் இப்போ ரான்சாக் பண்ணுறாங்க, அப்போது காவல்துறை மேலே வழக்கு தொடுப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. திருச்சி பிள்ளையார் உச்சி பிள்ளையார் மேலேயே வழக்கு தொடுப்பாங்களோன்னு தோணுச்சு. ஏன்னா திமுக இப்போ அரசாங்கம் அந்த பாதையில் போகிறதுனால இருக்குது சார். இது இல்லைங்க, நான் ஏற்கனவே ரெண்டு உதாரணங்கள் சொல்லி தானே நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா சந்தோஷப்படுறது நான், இவங்கள மாதிரி யாரும் இல்லை, இவங்கள விட மாபெரும் சந்தோஷப்படக்கூடிய நான். ஏனென்றால் கடந்த காலங்களில், கடந்த காலம் கூட கிடையாது, இப்போ அண்மை காலமாக வித்தின் 10 டேஸ் நடந்த சம்பவங்களை நான் சுட்டி காட்டி ஒருவேளை இந்த பாதையில் போதோ அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவார், சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம். இப்போ புரியுதா, சொல்லாதது எது செய்கிறாங்கன்ட்டு? நீங்கள் ஏன் பதற்றப்படுறீங்க சகோதரி, ஏன் பதற்றப்படுறீங்கன்னு தெரியல எனக்கு. பயமா இருக்கான் சார், பயப்படவே நினைத்தவங்க பயப்பட வேண்டிய நிலையில தான் இருக்கோம். ஆக சொன்னதையும் செய்யறாங்க, சொல்லாததையும் செய்யறாங்க. சரி நான் ஒன்று சொல்கிறேன் சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடைய 1000 ஒரு படத்தில் ஒரு பாட்டு, ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் நில மனது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உளவுத்துறை தூங்குறதுன்னு நீங்கெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க சார். நான் பேசணும் உடனே இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க. இல்லை இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். நானும் ஒரு பத்திரிக்கையாளர், சம்பவங்களும் சுட்டி காட்டி தானே சொல்கிறீங்க. கள்ளக்குறிச்சி சம்பவம், கோவை சம்பவம், இந்த சம்பவம், உளவுத்துறை என்ன பண்ணுது, தூங்குதா அப்படின்னு கேள்வி எழுப்பிடுங்க. நான் தூங்குறதா மாதிரி நினச்சிக்கிறேன், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அது தூங்குற பாவம் முதலமைச்சர் தூங்க முடியல. இந்த மாதிரிலாம் பண்ணால் அவருக்கு எப்படி தூங்குவோம்? அதாவது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. சசிரேகா கூட அழகாக சொன்னாங்க, அண்ணாவோட வழியில் இப்போ கட்சியில் கடமை என்ன பண்ணுறாங்க, பண்ணலை, வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியல, கடமை தவறிட்டாங்க. கண்ணியம் கேட்கவே வேணாம், ஊசியா அப்படிங்கிறது மாதிரியான கண்ணியமான வார்த்தைகளால் பேசுகிறாங்க. சைதி சாக்கி சாதிக்கு மாதிரி ஒரு கண்ணியத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தவங்களாம் பேசுகிறாங்க. இப்போ கட்டுப்பாடு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரே ஒரு கவலை என்னென்னா, கோஷி பூசல் எல்லா கட்சியிலும் உண்டு, மோகன் சார் சொன்னார் கரெக்டு, எல்லா கட்சியிலும் உண்டு சார், ஒரு குட்டி கட்சியில் கூட உண்டு. இப்போ அதிமுகவில் கடந்த 4 ஆண்டுகளாக மனம் ஒட்டு ஒத்து போகவில்லை அப்படின்னா எல்லாருமே விமர்சனம் பண்ண, நான் கூட பேசியிருக்கேன். ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு மனம் ஒத்து போகலை, நானே இந்த பிளவு வர்றதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். அந்த மாதிரி இருந்தாலும் கூட எங்கேயாவது ஏதோ ஒரு சம்பவங்களில் ரெண்டு தரப்பையும் நான் சொல்கிறேன், ஏன் 4 தரப்பையும் கூட சொல்கிறேன். இந்த மாதிரி அடிதடி கலாட்டம் நடந்திருக்கான் ஒரே கட்சியாக இருக்கும்போது. அந்த ஏன் ஒரே கட்சியாக இருக்கும்போது ஒருத்தர் பேர் போடலைங்கிறாரு, அதனால் அடிக்கிறாங்க. அவர் வந்து ஊரில் இல்லை, பஹ்ரைனில் இருக்கார், திருச்சி சிவா அவர்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையிலான ஒரு நாடாளுமன்ற குழு, பஹ்ரைனில் நடக்கிற 147வது சர்வதேச பாராளுமன்ற குழு மாநாட்டில் கலந்து கொடுத்துக்கா போயிருக்கார். அவர் இல்லை, நான் இப்படி கூட லாஜிக்காக நினச்சி பார்த்தேன், ஒருவேளை அவர் ஊரில் இருக்கிறதெல்லாம் பேர் போடலையோ அப்படின்னு. இது மாதிரி ஏதாவது சமாதானமாக பேசி அவங்க முடிவு பண்ணலாம், நான் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் வந்து மோதிக்கிட்டாலும் பரவாயில்ல. எங்கே கோபமும் வருத்தமும் கவலையும் ஏற்படுகிறதுனா, காவல்துறையில் தடுக்க வர்றாங்க, ரெண்டு பேர் மோதறிகள் தடுக்க வர்ற காவல்துறையினர் பாதிக்கப்படுகிறார்கள். அதில் ஒரு பெண் காவலர் வந்து கையை உடஞ்சி போய் ஹாஸ்பிட்டலைஸ்டு, அப்போது அதுதான் கவலையாக இருக்குது. அப்போ காவல்
காக்க வேண்டிய காவல்துறையினருக்கே இந்த பாதுகாப்பற்ற நிலை இருந்தால், ஏற்கனவே உங்களுக்கு பெண் காவலர் கனிமொழி கூட்டத்தில் நடந்த சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கும் முன்னாடியே ஒரு திருவிழாவில் கலந்துக்கிட்டு ஒழுங்குபடுத்துவதற்காக போன ஒரு லாண்ட் ஆர்டர் எஸ்ஐ தேரசான பேரு அந்த மாதிரி வெட்டிட்டாங்க, அருவாளில் வெட்டியிருக்காங்க திருவிழா ஓராண்டுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ காவலர் காவலர்களுக்கே ஒரு ஒரு பாதுகாப்பற்ற நிலை ஏற்படுவது, நான் முதல்ல பேசுகிறேன் நகைச்சுவையாக பேசிருக்கலாம் ஒரு இதுவாக பேசிருக்கலாம், ஆனால் ரொம்ப வருத்தமும் வேதனையும் கவலையும் தருது. அது இந்த மாதிரி சூழலுக்கு இந்த இந்த அரசாங்கம், அதுவும் கட்சி பிரச்சனை சமூக பிரச்சனை இந்த ஒரு பேர்னிங் இஷ்யூஸு அதுவாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உள்ள பல காவலர்கள் தாக்கப்பட்டார்கள், அதுவே தவறுன்னு அண்ணா பின்னாடி கண்டித்தார். ஆனால் அந்த பப்ளிக் இஷ்யூ இல்லாமல் ஈகோ கிளாஷ்னால காவல்துறையின் பாதிக்கப்பட்டால் இது எவ்வளவு பெரிய கவலைக்குரிய விஷயம். இதை இப்போதாவது காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கிற மாண்புமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்து செஞ்சார்னா அது கூட அவருக்கு ஓரளவு ப்ராக்ரஸ் கார்டில் ஒரு மார்க் டிக் போடலாம். ஆனால் செய்வாரா அப்படிங்கிறது தான் டவுட் எனக்கு. இங்கே என்னென்னா, ஓகே, இந்த சமூக பிரச்சனைக்கு என்னென்னலாம் அது வழிகோளிச்சு அப்படின்னு சொன்னீங்க. இன்னொன்று என்ன, அரசியல் ரீதியாக ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இங்கு நடக்கக்கூடிய இந்த முக்கோண அதிகார போட்டி, ஒரு பக்கம் கே.என் நேரு சீனியர் அமைச்சர் க்ளோஸ் டு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் ஜூனியர் அமைச்சர் க்ளோஸ் டு உதயநிதி ஸ்டாலின், இந்த பக்கம் திருச்சி சிவா எம்பி அவர் கனிமொழியோடு நாடாளுமன்றத்தில் அங்கே இருக்கிறார். அப்போ இந்த மூன்று பேரினுடைய இந்த அதிகார போட்டி ஆள் உள்ளுக்குள்ள ரொம்ப நுணுக்கமாக ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி இந்த போட்டிக்கும் அந்த போட்டிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போ இப்படி சொன்னபடியே எனக்கு முக்கோணம் இல்லை சதுரம் கூட தோணுது. யாராவது சபரீசனுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா தெரியல. நீங்கள் முக்கோணத்தை சொன்னீங்கன்னா விரிவுபடுத்தி பார்க்குறேன். அது வந்துச்சுன்னா நாலு முறை தாக்குதல் போக்குதல் மாதிரி ஆயிடுவோன்ற ஒரு கவலை. அப்புறம் அடுத்து இன்பநிதி வேற வந்துடுவார், அஞ்சு முனை தாக்குதல். அப்ப துர்கா ஸ்டாலின் ஆறு முனை தாக்குதல் போகும், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம், நம்ம அதெல்லாம் விமர்சிக்கிறது எனக்கு கூட. என்னன்னா, ஒருத்தர் அமைச்சர், கான்ஸ்டிடியூஷன் படி அவர் அமைச்சர், இன்னொருவர் மாநிலங்களவை உறுப்பினர், அவரும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுப்பினர், அவர் வந்து இப்போ சர்வதேச கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்காரு. அப்போது இவர்களது ஆதரவாளர்களுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு மோதல்கள், அதாவது கண்ணியமான பொறுப்பு வந்து சாதாரண பொறுப்பில் வட்ட செயலர் ஒன்றிய செயலர் அப்படி கட்சி பதவி இல்லை, மாவட்ட செயலர் இல்லை, உதர் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர் உதர் எம்பி, இந்த பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஆதரவாளர்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு பூசல் இது இன்றைக்கி வந்திருக்காது. இன்றைக்கி எரிமலை மாதிரி வெடிச்சிருக்குன்னா பல காலம் உள்ளுக்குள்ளே புகைஞ்சிருக்குன்னு அர்த்தம், 15 ஆண்டுகளாக இருப்பதாக நான் படித்தேன். இப்போ இதுக்கு இது என்னுடைய ஏன் முளையிலே கிள்ளி எறியாமல் விட்டாங்க, அதுதான் முளையிலே அதை தடுத்துக்கணும். ஆனால் கடந்த காலங்களில் அப்படி இல்லை. திமுக ஆட்சியில் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், இது நடந்த சம்பவத்தை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். பேராசிரியர் அன்பழகன் அவருடைய கேண்டிடேட் ஆர்டி சீதாபதி, தென் சென்னை மாவட்ட திமுக கட்சி கூட்டம் கட்சி அமைப்பு தேர்தல் 1982 வாக்கில் நடந்தது. பேராசிரியர் அன்பழகனுடைய ஆதரவு பெற்றவர் ஆர்டி சீதாபதி, கலைஞர் கருணாநிதியின் ஆதரவு பெற்றவர் டி ஆர் பாலு. தேர்தல் நடந்தது மாவட்டத்தில், மாவட்ட அளவு தேர்தல் நடக்கும், ரெண்டு பேர் போட்டியை போட்டு ஜெயிப்பாங்க. தேசிய அளவில் மாநில அளவில் தலைவர் பொதுச் செயலாளர்கள் நடக்காது. ஆனால் அந்த மாதிரி நடக்கும்போது ஆர்டி சீதாபதி தோல்வி அடைந்தார். அதாவது அன்பழகனுக்கு எதிராக கலைஞர் கருணாநிதி, இதெல்லாம் ஊடகத்தில் வெளியான பத்திரிகைகளில் வெளியான, அப்போ ஊடகம்னு கிடையாது, பத்திரிகை நியூஸ் பேப்பர் பிரஸில் வெளியானது. பிறகு ஆர்டி சீதாபதி அந்த விரக்தியில் கோபமடைந்து திமுகவிலிருந்து விலகி அதிமுக சேர்ந்தார். அதிமுக சிறிது காலம் தான் பின்காலத்தில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு என்ற நினைவு, அல்லது அந்த காலத்தில் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்றார். இப்போ நான் இதுவும் கோஷி பூசல் தான், ஆனால் அதை எப்படி கையாண்டார்கள், எவ்வளவு பிரச்சனைகள். பேராசிரியர் அன்பழகன் மரியாதைக்குரிய தலைவர், கலைஞர் கருணாநிதி ஆளுமை மிக்க தலைவர், ரெண்டு பேர் பற்றி எனக்கு எந்த விதமான ரெண்டாவது ஒப்பீனியன் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்ட போது அவர்கள் எப்படி தீர்த்து கொண்டார்கள், அறிஞர் அண்ணா காலத்தில் அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய அந்த டாக்டிக்ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோ அந்த ஆளுமையோ அரசியல் இல்லைன்னு சொல்றீங்களா? அறிஞர் அண்ணா அவர்களோடு எதிர்த்து போர்க்குள் எழுப்பியவர் இவைக்கே சம்பத். ஆனால் அவர்களுக்கு உண்டான அந்த புரிதல் எப்படி இருந்தது, அவர் சம்பத் விலகி காங்கிரஸில் சேர்ந்தார், தமிழ் தேசிய கட்சி தொடங்கினா பிறகு காங்கிரஸ் சேர்ந்தார், அது ஒரு மாறுதல் இருந்தாலும் ஏன்
காங்கிரஸ்லேருந்து முரண்பட்டு வெளியே போனவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, திமுகவிலேருந்து முரண்பட்டு வெளியே போனவர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த கண்ணியமாக அந்த ஒரு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்தவங்கெல்லாம் தீர்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ கோஷி பூசியில் இருப்பது தவறு கிடையாது, ஆனால் அது கட்சிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கும். சத்தியமூர்த்தி போனெலாம் நடக்காத சண்டையே கிடையாது. ஆமாம் ஆமாம், அது கோஷி பூசி தவறு கிடையாது. அது காங்கிரஸ்காரங்களும் சந்தோஷமாக சொல்லுவாங்க, அது இருக்கணும் அப்படின் அப்போ தான் லைவாக இருக்கும் அவங்க சொல்லிப்பாங்க. ஜனதா கட்சியில் ஒரு காலத்தில் சண்டையெல்லாம் உண்டுது, ஆனால் இப்போ கட்சிக்குள்ளே இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் கட்சிக்கு அலுவலகத்துக்குள்ளே இருக்கட்டும், மாவட்ட கூட்டத்தில் ஆனாலும் அவங்கள மக்கள் பிரதிநிதி, அவங்க ஒரு மாவட்ட செயலாளராகவோ வட செயலாளராகவோ இருந்தா பிரச்சனை கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்குள்ள தான் இருக்கும், காவல்துறை போக்குவரத்து துறை. ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஏன் முதலமைச்சரும் திமுகவுடைய கட்சி தலைவரும் ஸ்டாலின் அமைதியாக இருக்கிறாருங்க?